தலைவரே இல்லாம திமுக கட்சியை எப்படி எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கதையை தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த திமுக கட்சிக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா திராவிட கழகம் அப்படிங்கிற மாதிரி பெரியார் வந்து கட்சி நடத்திட்டு இருந்தாரு. அந்த கட்சியில தான் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா எல்லாருமே வந்து இருந்தாங்க. பெரியாருக்கு ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வயசாயிட்டு நமக்கு அடுத்து இந்த கட்சியை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருது. அந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரியாரோட வயசு வந்து 70, அப்போ வந்து 30 வயசானா மணியம்மை அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு அடுத்து வந்து அந்த கட்சி எல்லாமே வந்து பொறுப்பாக பாதுகாக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து தேவைப்படுவாங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து அவர் கூட இருந்த அவர் கட்சியில இருந்த அண்ணாதுரை இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பிடிக்கல. ஸோ எல்லாருமே சொல்லுதாங்க இந்த முடிவை நீங்கள் வந்து கைவிடுங்க, இந்த வயசில் நீ வந்து கல்யாணம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் சொல்லியிருந்தார், கட்சி வேற என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க அப்படின்றதாரு. கல்யாணமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிருது. ஸோ இது பிடிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியிலே இருந்த அண்ணாதுரை அவர் வந்து தனியாக வெளியே வந்து இன்னொரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் வச்சுருந்தது திராவிட கழகம், தனியாக வந்து ஆரம்பிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கான சூஸ் பண்ண டேட் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம், செப்டம்பர் 17. ஸோ செப்டம்பர் 17 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரியாரோட பிறந்தநாள். அவர் தனியாக வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலுமே பெரியார் மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம். ஸோ அவர் தான் என்னோட குரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து ஆரம்பித்தார், செப்டம்பர் 17, 1949. அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாலுமே இந்த கட்சிக்கான தலைவர் பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து பெரியார் தான். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா கட்சியோட தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து காலியாக இருக்குது. என்றைக்குனாலும் பெரியார் இங்கே வந்து இணைஞ்சிக்கலாம், தலைவராக வந்து அவர் இங்கே வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நான் வந்து கண்ணீர் துளியோட அந்த திராவிட கட்சி அந்த பெரியாரோட திராவிட கழகத்தை விட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ட்டுருப்பாரு. ஸோ அப்போ வந்து ஆரம்பத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா ஆரம்பிக்கும் போது தலைவர் பதவி அப்படிங்கிற ஒன்று வந்து காலியாக தான் இருக்குது. என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எங்களோட தலைவர் வந்து பெரியார் தான், நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த பதவி செயலாளர் பொது செயலாளர் அந்த மாதிரி தான், ஆனால் தலைவர் அப்படிங்கிறவர் பெரியார் தான் அப்படின்ட்டுருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சியை பிடிக்கும், அண்ணா வந்து சிஎம் ஆவார். 2 வருஷம்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஎம்மாக இருப்பார். 69 பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார். இவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து கொஞ்ச நாள் ஒரு 7 நாள் பார்த்தோம் அப்படின்னா விஆர் நெடுஞ்செழியன் அவர் வந்து டெம்பரரியாக சிஎம்மாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் வந்து சிஎம் ஆயிடுவார். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட தலைவராக அந்த கட்சியோட தலைவராக கலைஞர் கருணாநிதி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரியார் வந்து ஆசைப்படுவார். பெரியாரோட ஆசீர்வாதத்தோடு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதியும் திமுகவோட தலைவராக வந்து ஆயிட்டார். ஸோ அப்போ ஆரம்பத்தில் திமுக ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா தலைவர் பதவி அப்படிங்கிறது காலியாக இருக்குது, என்றைக்குமே என்னோடய தலைவர் பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணா வந்து அறிவிச்சிருப்பார். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 8 திராவிட வரலாறு தமிழ்நாடு வரலாறு இந்த மாதிரி வந்து கவர் ஆகும். நம்ம வந்து இனிமேல் தமிழ்நாடு வரலாறு அரசியல் இதை பேஸ் பண்ண கதையாகவே தினமும் வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.